குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கோபுரம் சிப்ஸ், 9000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் ஹாஷ்கேஷ் ஆப் நவ். வி துரைராஜ் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் பைரி வருகிற பிப்ரவரி 23 முதல் திரையரங்குகளில். 600 சவரன் தங்க நகை கொடுத்துருக்கோம், 20 கிலோ வெள்ளி கொடுத்துருக்க, 2 லக்ஸுரி கார் கொடுத்துருக்கோம், ஆடி Q7 BMW 530D ரெண்டுத்தோட மதிப்பு வந்து 2.25 கோடி அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இன்னமும் அவங்க அதிகமா கேட்டு டிமாண்ட் பண்றாங்க. 6 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, ஆனா கடந்த 3.5 வருஷமா எங்க அப்பா வீட்டுல தான் இருக்கு. பல முறை வந்துட்டு வார்த்தையாலும் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க, அடிப்பாரு, நிறைய துன்புறுத்திருக்காரு. நான் வெளியில போயிட்டு அவர் அடிச்சதை காட்டினா ஏஆர் என்ட்ரியாரு எம்எல்சி கேஸ் ஆயிரும்ன்றதுக்காக வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ஓட்டு போட கிளம்பி போவாங்க, என்ன அவங்க ஓட்டு போட அனுமதிச்சதே இல்லை, வீட்டுக்குள்ளே அடிச்சுதான் வச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் எங்க மாமனார் வந்து எலெக்ஷன்ல நின்னர். என்டையர் ஃபேமிலி சார், ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, அவங்க அக்கா. என் பேரு டாக்டர் ஸ்ருதி பிரியதர்ஷினி, நான் அம்பத்தூர்ல இருக்கேன், மருத்துவராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரு கேபி கந்தன் அவர்களுடைய மருமகள்னா, அவர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கார், முன்னாள் எம்எல்ஏ, 2011-16 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய மகன் திரு கேபி சதீஷ்குமார் அவர் தான் என்னுடைய கணவர். அவர் வார்டு 182 கவுன்சிலராக இருக்கார். அவங்க வந்துட்டு வரதட்சணை கொடுமை பண்ணதுனால ஆவடி காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே எவ்வளோ வாங்கினாங்க? 600 சவரன் தங்க நகை கொடுத்துருக்கோம், 20 கிலோ வெள்ளி கொடுத்துருக்க, 2 லக்ஸுரி கார் கொடுத்துருக்கோம், ஆடி Q7 BMW 530D ரெண்டுத்தோட மதிப்பு வந்து 2.25 கோடி அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இன்னமும் அவங்க அதிகமாக கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, 4.5 வயசில் பெண் குழந்தை பிறந்ததுனாலே இன்னுமே நிறையா வேணும் அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பெருசாக கருத்து வேறுபாடு இல்லை சார், கொஞ்ச நாள் தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். நான் 6 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, ஆனால் கடந்த 3.5 வருஷமாக நான் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கேன். பல முறை வந்துட்டு வார்த்தையாலும் ரொம்ப துன்புறுத்திருக்காரு, அடிப்பாரு, நிறைய துன்புறுத்திருக்காரு. ஆனால் நிறைய தடவை அடிச்சுட்டு அதுக்கான மருத்துவம் கூட அவருக்கு எனக்கு சரியாக பார்த்தது கிடையாது. ஏன்னா வெளியில் போயிட்டு அவர் அடித்ததை காட்டினா ஏஆர் என்ட்ரியார் எம்எல்சி கேஸ் ஆயிரும்ன்றதுக்காக வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அக்கா வந்துட்டு மருத்துவர், அவரும் அதே வீட்டில், ஒரே வீட்டில் தான் ஒன்றா இருக்காங்க. ஸோ அவங்களே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு தடவை கூட என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதில்லை. அவங்க குடும்பம் தாங்க முடியாமல் ஒரு தடவை நான் தற்கொலை முயற்சி பண்ணேன், கையை கட் பண்ணிக்கிட்டேன். அப்பையும் என்னை வந்துட்டு அவ்வளோ டீப்பாக பிளட் லாஸ் அவ்வளோ இருந்துச்சு, டீப்புன்னு இருந்தது. அதுக்கு சூச்சர் கூட அவங்க போடலை, எதுவுமே பண்ணாமல் மேலோட வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்டர்கிட்டே அவங்க கூட்டிகிட்டு போகல. ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போனேன் எம்எல்சி என்ட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டே போகல. அவங்க ஒரு ஒரு தடவையும் அடித்து துன்புறுத்திட்டு அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு பாங்க, அதை வந்து அவங்க வீடியோ எடுப்பார். அவர் எடுத்துட்டு, இது வந்து நீயே கீழே விழுந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ சொல்லு, யாரும் ஒன்று அடிக்கல, நீ கீழே விழுந்துட்ட, தவறி அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் அடிச்சுட்டு அவர் அந்த வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. மருத்துவர் ஒரு முறை இந்த ரெண்டாம் முறை நடக்குது, நீங்கள் அதை மீறி வந்து புகார் கொடுக்க காலத்தாமதம்? சார், முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா வந்து அவர் எப்பப்போ கேட்டாலுமே ஒரு ஒரு தடவையுமே இவ்வளோ வெள்ளி கொடுங்க, தங்க கொடுங்கன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் இது நிற்க போகிறது இல்லைன்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் சமுதாயத்தை ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கனால இது வெளியில் தெரிய வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு. இப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை வேறு இருக்குது. ஸோ இது டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போச்சுன்னா குழந்தையோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுத்து பார்த்தேன். இதுக்கப்புறம் பொறுக்கும் இல்லை, எவ்வளோ கேட்டாலும் கொடுத்தாலுமே அவங்க வந்துட்டு இன்னுமே இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களே தவிர நல்லா வச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுத்து போயிட்டேன். இதுக்கு மேலே முடியலன்றதப்ப தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எந்த இயரில் அவர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற மேடம்? இல்லை, இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணுறாரா இல்லை ஃபேமிலி? என்டையர் ஃபேமிலி சார், ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, அவங்க அக்கா. என் பேர் டாக்டர் ஸ்ருதி பிரியதர்ஷினி, நான் அம்பத்தூரில் இருக்கேன், மருத்துவராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். திரு கேபி கந்தன் அவர்களுடைய மருமகள்னா, அவர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கார், முன்னாள் எம்எல்ஏ, 2011-16 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய மகன் திரு கேபி சதீஷ்குமார் அவர் தான் என்னுடைய கணவர். அவர் வார்டு 182 கவுன்சிலராக இருக்கார். அவங்க வந்துட்டு வரதட்சணை கொடுமை பண்ணதுனால ஆவடி காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே எவ்வளோ வாங்கினாங்க?
600 சவரன் தங்க நகை கொடுத்துருக்கோம், 20 கிலோ வெள்ளி கொடுத்துருக்கேன், 2 லக்ஸுரி கார் கொடுத்துருக்கோம், ஆடி Q7 பிஎம்டபிள்யூ 530 ரெண்டுத்தோட மதிப்பு வந்து 2.5 கோடி அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இன்னமும் அவங்க அதிகமாக கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, 4.5 வயசில் பெண் குழந்தை பிறந்ததுனாலே இன்னுமே நிறையா வேணும் அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பெருசாக கருத்து வேறுபாடு இல்லை சார். கொஞ்ச நாள் தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். நான் 6 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, ஆனால் கடந்த 3 வருஷமாக நான் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கேன். பல முறை வந்துட்டு வார்த்தையாலும் ரொம்ப துன்புறுத்திருக்காரு, அடிப்பார் நிறைய துன்புறுத்திருக்காரு. ஆனால் நிறைய தடவை அடிச்சுட்டு அதுக்கான மருத்துவம் கூட அவருக்கு எனக்கு சரியாக பார்த்தது கிடையாது. ஏன்னா வெளியில் போயிட்டு அவர் அடித்ததை காட்டினா ARNTR MLC கேஸ் ஆயிரும்ன்றதுக்காக வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அக்கா வந்துட்டு மருத்துவர், அவரும் அதே வீட்டில் ஒரே வீட்டில் தான் ஒன்றா இருக்காங்க. ஸோ அவங்களே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு தடவை கூட என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதில்லை. அவங்க குடும்ப தாங்க முடியாமல் ஒரு தடவை நான் தற்கொலை முயற்சி பண்ணேன், கையை கட் பண்ணிக்கிட்டேன். அப்பையும் என்னை வந்துட்டு அவ்வளோ டீப்பாக பிளட் லாஸ் அவ்வளோ இருந்துச்சு, டீப்புன்னு இருந்தது. அதுக்கு சூச்சர் கூட அவங்க போடலை, எதுவுமே பண்ணாமல் மேலோட வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்டர்கிட்டே அவங்க கூட்டிகிட்டு போகல. ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போனேன் MLC NTR சொல்லி கூட்டிகிட்டே போகல. அவங்க ஒரு ஒரு தடவையும் அடித்து துன்புறுத்திட்டு அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு அதை வந்து அவங்க வீடியோ எடுப்பார். அவர் எடுத்துட்டு இது வந்து நீயே கீழே விழுந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ சொல்லு, யார் ஒன்று அடிக்கல, நீ கீழே விழுந்துட்ட, தவறி அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி ஒரு தடவையும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் அடிச்சுட்டு அவர் அதை வீடியோ எடுத்து வச்சிருப்பார். மருத்துவர் ஒரு முறை இந்த ரெண்டாம் முறை நடக்குது, நீங்கள் அதை மீறி வந்து புகார் கொடுக்க காலத்தாமதம் சார்? முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா வந்து அவர் எப்பப்போ கேட்டாலுமே ஒரு ஒரு தடவையுமே இவ்வளோ வெள்ளி கொடுங்க தங்க கொடுங்கன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் இது நிற்க போகிறது இல்லைன்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் சமுதாயத்தை ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கனால இது வெளியில் தெரிய வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேறு இருக்குது. ஸோ இது டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போச்சுன்னா குழந்தையோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுத்து பார்த்தேன். இதுக்கப்புறம் பொறுக்க முடியல. எவ்வளோ கேட்டாலும் கொடுத்தாலுமே அவங்க வந்துட்டு இன்னுமே இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களே தவிர நல்லா வச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுத்து போயிட்டேன். இதுக்கு மேலே முடியலன்றதப்ப தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எந்த இயரில் அவர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணார் மேடம்? இல்லை இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணுறாரா இல்லை ஃபேமிலி? என்டையர் ஃபேமிலி சார், ஹஸ்பண்ட் அப்பா அம்மா அவங்க அக்கா. மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான பைரி வருகிற பிப்ரவரி 23 முதல் திரையரங்குகளில்.